ஓம் சாந்தி. ஆரோக்கியம் மற்றும் நலமாக இருப்பதற்கான ஆன்மீக வழி. I walked into a very beautiful atmosphere that the facilitators இன்று இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு அழகிய வாயுமண்டலத்தை உருவாக்கி தந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். நான் என்னுடைய நோய் மற்றும் குணமடைதல் பற்றிய இரு அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். முதலாவது சம்பவம் பிரேசிலில் 1980 இடம்பெற்றது. நானும் தாதி ஜானகி அவர்களும் பிரேசிலுக்கு சென்றிருந்தோம். அங்கு நடைபெற்ற சொற்பொழிவுகளில் நான் ஹிந்தியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தேன். இன்னொரு சிஸ்டர் ஆங்கிலத்தில் இருந்து போர்த்துகீச மொழிக்கு அதனை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். அந்த நிகழ்வின் இரண்டாம் நாள் நான் நோய்வாய்ப்பட நேர்ந்தது. ஒரு வைத்தியர் என்னை சோதித்து குருதி பரிசோதனைகளை செய்து எனக்கு ஊசி மருந்து ஒவ்வொரு நாளும் வழங்கினார். அந்த மருந்து எனது உடலினுள் சென்று முடிவடைய கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் எனக்கு அந்த மருந்து ஏற்றப்படும். அதன் பின்னர் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களுக்கு சென்றோம். தாதி அவர்களுக்கு நான் மொழிபெயர்ப்பு செய்வேன். அதன் பின்னர் நான் திரும்பி வந்து நன்றாக உறங்குவேன். சில நாட்களின் பின்னர் அந்த வைத்தியரிடம் என்னுடைய குருதி பரிசோதனைகள் எவ்வாறு உள்ளது என்று நான் விசாரித்தேன். அவர் கூறினார் அது ஒரு வைரஸ் நோய் என்று. நான் என்னுடன் இருந்த சிஸ்டரிடம் கூறினேன் என்னுடைய நோய் பற்றி இவர்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லை போலும். அதனால் தான் இவர்கள் வைரஸ் என கூறுகின்றார்கள். ஏனென்றால் எனக்கு ஒவ்வொரு நாளும் உயர் வெப்பநிலையில் காய்ச்சல் இருந்தது. தாதி பிரேசிலில் பல இடங்களுக்கு பயணிக்க வேண்டியிருந்தது. ஆகவே நான் நியூயார்க்கில் உள்ள ஒரு சிஸ்டரை தாதியுடன் பயணிக்க அழைப்பதா என எண்ணிக்கொண்டிருந்தேன். இது பற்றி தாதியிடமும் கூறினேன். தாதி கூறினார் சரி, நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். இரவு என்னால் நன்றாக தூங்க முடியவில்லை. தாதி எனது படுக்கையின் அருகில் வந்து தலையை தடவி மசாஜ் செய்தார். பின்னர் தனது நேர சூசிக்கு ஏற்ப தியானம் செய்வதற்கு சென்றார்கள். அந்த மசாஜ் ஒரு மாயம் செய்தது. என்னால் அதன் பின்னர் இயல்பாக நித்திரைக்கு செல்ல ஓய்வு எடுக்க கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக அன்று மாலை என்னால் தாதியுடன் பயணிக்க கூடியதாகவும் இருந்தது. நாங்கள் செயின்ட் தோமஸுக்கு அன்று வந்தடைந்து நிகழ்ச்சிகளை இயல்பாக நடத்தினோம். நான் அதன் பின்னர் ஸ்காட்லாந்துக்கு ஒரு நிகழ்ச்சியின் நிமித்தம் திரும்பினேன். டாக்டர் யோண்டஃபீஸ் என்பவர் ஒரு பிரபலமான வைத்தியர். அவர் சைனீஸ் மெடிசினையும் கற்று தேர்ச்சி அடைந்து இருந்தார். அவர் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னதாக உரையாற்றினார். அவர் என்ன கூறினார் என்றால் இன்றைய உலகில் பல வைரசுகள் பரவுகின்றன, ஆனால் அவை அனைவரையும் பாதிப்பது இல்லை. சிலர் பாதிப்படைகின்றனர், ஆனால் சிலர் அவ்வாறு பாதிப்படைவது இல்லை. ஆகவே இந்த வேறுபாட்டிற்கான காரணம் என்ன? அவர் கூறினார் தற்காலத்தில் எமது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு பழிதடைந்து உள்ளது. வாயுமண்டலத்தில் நீரில் உணவில் காணப்படும் ரசாயன பதார்த்தங்கள் யாவும் எமது நோய் எதிர்ப்பு திறனை பாதித்துள்ளது. அதனால் தான் நாம் இலகுவாக இந்த வைரஸ்களின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றோம். பல நோய்களும் அதனால் பரவுகின்றது. மேலும் அவர் கூறினார்
நாம் இயற்கை உணவுகளை எடுப்பது நல்லது, ஆனால் அவையும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எம்மை பாதுகாக்கும். சுத்தமான நீரை பெருகுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும், ஆனால் அதிலும் எல்லைகள் உள்ளன. அத்துடன் எமது உடலின் ஆரோக்கியத்தில் தாக்கம் செலுத்தும் இன்னும் ஒரு காரணி வாழ்வின் மகிழ்ச்சி ஆகும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதோ எமது நோய் எதிர்ப்பு திறன் உறுதியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எவ்வாறு தியானம் உதவும் என்பதனை பற்றி தற்பொழுது சிஸ்டர் ஜெயந்தி பேசுவார் என்று கூறி அந்த வைத்தியர் உரையை முடித்துக் கொண்டார். ஆகவே உங்களுக்கு தெரியும், உலகில் தற்பொழுது பலவிதமான நோய்கள் உருவாகியுள்ளன. ஒருபுறம் மருத்துவ தொழில்நுட்பம் அதிகரித்து செல்லும் அதே வேளை ஆரோக்கியம் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது என்று கூற முடியாது. எனக்கு தெரியும், என்னுடைய தந்தை 10 வருடங்களுக்கு மேலதிகமாக உயிர் வாழ மருத்துவ தொழில்நுட்பம் உதவி புரிந்தது. ஏனென்றால் அவருடைய இதயத்தின் நோய் நிலைமை அத்தகையதாக இருந்தது. ஆனால் அவருடைய இறுதி 5 வருடங்கள் பார்க்கின்சோனிசம் என்ற ஒரு நோய் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டு காணப்பட்டது. ஆகவே உயிர் வாழும் காலம் அதிகரிக்கப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையின் தரம், சமூக வாழ்வு அந்த இறுதி 5 வருடங்களும் அவர் விரும்பியவாறு அமையவில்லை. வாழ்க்கை அவ்வாறு எதிர்பாராத விதமாகவே திசை திரும்புகின்றது. அதேவேளை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி எமது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான விடயமாகும். மகிழ்ச்சியாக இருப்பதும் தமது இதயத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பதும் அனைவராலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயமே ஆகும். உங்களிடம் கூற உள்ள 2வது சம்பவம் 1980களில் தான் இடம்பெற்றது. அப்பொழுது நான் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும் எவ்வாறு பனிக்காலங்களில் பனி மூட்டம் திடீரென வரமென்று. நானும் ஒரு சிஸ்டரும் மோட்டார் காரில் பயணம் செய்தோம். அப்பொழுது ஒரு ஆழமான கலந்துரையாடலில் நாம் மூழ்கியிருந்தோம். திடீரென பனிமூட்டம் வந்தது. காரை செலுத்தி கொண்டிருந்த அந்த சிஸ்டருக்கு வீதியில் எமக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த இன்னொரு காரை அவதானிக்க முடியவில்லை. அந்த காருடன் எமது கார் மோதிவிட்டது. ஆனால் அனைவரும் நலமாக இருப்பது போலவே இருந்தது. திடீரென எனது வாயில் உப்பு சுவை உணரப்பட்டது. அது என்னுடைய குருதி. நான் கீழே எனது உடலை பார்த்தேன். எங்கும் குருதிமயமாக இருந்தது. நாங்கள் மீண்டும் சென்றடைக்க திரும்பினோம். ஆனால் குருதி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. எனது உதட்டில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே என்னை வைத்தியசாலைக்கு கூட்டிச் சென்றார்கள். எனக்கு 14 தயிர்கள் போட்டார்கள். அங்கிருந்த வைத்தியர் என்னிடம் கூறினார், உங்களது முகத்தில் நாம் விரைப்பு மருந்து செலுத்த போவதில்லை. ஆகவே நீங்கள் தையல் போடும் வரை அசையாது இருங்கள். அவர்கள் தைக்க ஆரம்பித்தார்கள். நான் நெற்றியின் புருவ மத்தியில் கவனத்தை செலுத்தி தியானம் செய்தேன். ஓம் சாந்தி, அதாவது நான் அமைதியான ஆத்மா என்ற அந்த விழிப்புணர்வில் நிலைத்திருந்தேன். ஆகவே அந்த சத்திர சிகிச்சை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அது ஒரு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பின்னர் வைத்தியர் என்னை திங்கட்கிழமைக்கு தையலை பார்க்க வர சொன்னார். அந்த வார இறுதி நான் ஓய்வாக இருந்தேன். எனக்கு பங்கு பற்றுவதற்கு பல நிகழ்ச்சிகள் இருந்தன. ஆகவே மருந்துகள் உடனே தியானத்தையும் நான் பயிற்சி செய்தேன். பல வருடங்களுக்கு முன்னர் நான் கற்றுக்கொண்ட ஒரு தியான வகை என்னவென்றால், நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து இறைவனின் குணப்படுத்தும் சக்தியை உடலின் தேவையான பகுதிக்கு செலுத்துவது ஆகும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாகம் அன்றி முழு உடலுக்குமான பாதுகாப்பு தேவைப்படும் பொழுதோ உங்களை சூழ இறைவனின் சக்தி சூழ்ந்திருப்பதாக எண்ணி தியானிக்கலாம்.
திங்கட்கிழமை நான் வைத்தியரை சந்திக்க சென்ற பொழுது காயம் நன்றாக ஆறியிருந்தது. அத்துடன் தையலை அகற்றக்கூடியதாகவும் இருந்தது. அந்த வைத்தியர் இதனையிட்டு ஆச்சரியம் அடைந்தார். அன்று இரவு என்னால் லாஸ் ஏஞ்சலஸுக்கு பயணிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அன்று மாலை எனக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருந்தது. அங்கு நேர்காணல் செய்பவர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு கடுமையான குளிர்காய்ச்சல் ஏற்பட்டதா? உங்களுடைய உதடு வீங்கியுள்ளது. ஆகவே அங்கு வெளித்தெரியும் அளவுக்கு எந்த விதமான அடையாளமும் எஞ்சியிருக்கவில்லை. ஆகவே அந்த அனுபவம் எனக்கு எவ்வாறு தியானம் உடலை குணப்படுத்துகின்றது என்பதை நடைமுறை ரீதியாக உணர வைத்தது. தியானத்தை விட வேறு சில காரணிகளும் அந்த நேரத்தில் எனது உடலின் குணப்படுத்தும் தன்மைக்கு உதவி புரிந்தது. நான் சைவ உணவை எடுப்பவர். அத்துடன் ஒரு பொழுதும் சிகரெட் மதுபானம் பாவித்தது கிடையாது. ஆகவே உடல் இயல்பாகவே சுத்தமாக இருந்தது. அது குணமாக்குதலை விரைவுபடுத்தியது. வெளிப்புற தூய்மை, அழகுபடுத்தல் என்பவற்றை தாண்டிய இவ்விடயங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி புரியும் என்று தாதி ஜானகி அவர்களுக்கு 102 வயது ஆகும். அவருடைய உடல் முழுமையாக உள்ளது என்று கூற முடியாவிட்டாலும் இந்தியாவில் இருந்து லண்டன் வரை பயணித்து நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் அளவிற்கு அவரது உடல் உறுதியாக உள்ளது. அவர் இந்நிகழ்ச்சிகளில் காலை 8 மணி தொடக்கம் 11 மணி வரை பங்கு பெற்றினார். ஆகவே இறை அன்பில் இருந்து கிடைக்கும் தூய்மையின் விளைவாகவும் தியானம் மற்றும் உங்களது நம்பிக்கை காரணமாகவும் அதிக அளவிலான உடல் ஆரோக்கியம் உருவாகின்றது. அது ஆன்மீக ரீதியான புரிந்து கொள்ளலால் மாத்திரமே சாத்தியமாகும். இனி நான் உங்களுடன் நோய் பற்றியும் நோய் எவ்வாறு உருவாகுகின்றது என்பது பற்றியும் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். கடந்த பல வருடங்களில் நான் விளங்கி கொண்ட விடயம் என்னவென்றால், வைத்தியர்கள் சில நோய்கள் பற்றி, அது உங்களது புறப்புரிமை அழகில் உள்ளது, குடும்ப நோய் என்று கூறும் பொழுது, உதாரணமாக இதய சம்பந்தமான சில நோய்கள், குருதியில் அதிகளவு கொலஸ்ட்ரால் காணப்படுவது, ஆம் இவை குடும்பத்தில் கடத்தப்படக்கூடிய நோய்களாக இருந்தாலும் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களது பிறப்புரிமை அலகுகளில் காணப்படும் நோய்கள் தானாக வெளிப்படுத்தப்பட மாட்டாது. அந்த நோய்க்கான நிகழ்தகவு சூழ்நிலையை பொறுத்து வெளிக்காட்டப்படவோ அல்லது அடக்கப்பட்டு இருக்கவோ முடியும். வெளிப்புற சூழ்நிலைகள் ஆத்மாவை பாதிக்கும் பொழுதோ மன அழுத்தம் உருவாகின்றது. அது உண்மையில் முற்றாக வெளிப்புற சூழ்நிலையில் மாத்திரம் தங்கியிராது. வெளிப்புற சூழ்நிலைக்கு நாம் காட்டும் மறுதாக்கத்தின் அளவை பொறுத்தும் தங்கியுள்ளது. இன்றைய உலகில் உறவு முறைகளுக்கிடையான புரிந்துணர்வு இன்மையே அதிக அளவு மனத்தாக்கத்திற்கு காரணமாக அமைகின்றது. ஆகவே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உள ரீதியாக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு தியானம் உதவி புரிகின்றது. மேலும் அமைதி, பொறுமை, புரிந்துணர்வு, கருணை உணர்வு ஆகியவற்றிற்கான எனது உள்ளக கொள்ளளவை அது அதிகரிக்கின்றது. ஆகவே சூழ்நிலைகளை அவற்றின் வழியிலேயே ஒரு எதிர்மறையான எதிர்விளைவை காட்டாது ஏற்றுக்கொள்ள இருமால் முடியும். ஆகவே இந்த வகையில் ஸ்திரத்தன்மையை பேணுதல் எமது பிறப்புரிமை அழகில் காணப்படும் நோயின் நிகழ்தகவை குறைத்துவிடும். ஆகவே எமது உள்ளக சமநிலை எம்முடைய நோய் நிலைமையை மாற்றக்கூடியது. வழமையாக மக்கள் கூறுவார்கள், பிறர் என்னுடன் குறிப்பிட்ட விதத்தில் பேசினால் நான் எவ்வாறு எதிர்மறையான விளைவை காட்டால் இருப்பது. ஆனால் தியானத்தின் முழு பயணமும் சுயத்தின் கட்டுப்பாட்டை கட்டியெழுப்புவது ஆகும். நாம் ராஜயோகம் என்று எமது அமைப்பின் தியான முறையை குறிப்பிடுவோம். ராஜ என்றால் சுயத்தின் மீது ஆட்சி மற்றும் யோகம் என்றால் இறைவனுடனான இணைப்பு என்று பொருள்படும். அத்தகைய சுயராஜ்யமானது கிரீடம் மற்றும் ஆபரணங்களுடன் தொடர்பு பட்டது அல்ல.
ஆனால் சுயத்தின் மீது ஆட்சி உடையவர்களாக மாறுதல் ஆகும். தன்னை சுய அதிகாரியாக மாற்றும் இந்த நிகழ்வினூடாக நமது உடலின் குணப்படுத்தும் சக்தியை அதிகரிக்க முடியும். ஆன்மீக பாதையில் உள்ளவர்களுக்கு தெரியும், நோய்கள் எமது கர்மாவுடன் தொடர்புடையது. ஒரு சிறிய உதாரணத்தையே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறு பிள்ளை ஐஸ்கிரீமை அளவுக்கு அதிகமாக அருந்தி நோய் வாய்ப்படுதல் அத்தகைய ஒரு உதாரணமாகும். ஆகவே இங்கு கர்மா மற்றும் நோய் என்பவற்றிற்கு இடையிலான எளிதான புரிந்துணர்வை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சிறு பிள்ளை பற்றிய உதாரணம். ஆனால் உங்களது சொந்த உணவு பழக்க வழக்கத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு எந்த விதமான உணவுகள் உடல் ஆரோக்கியத்திற்கு சுகமளிப்பது என்று தெரிந்திருக்கும். மேலும் எந்த வகையான உணவுகள் உங்களது ஆரோக்கியத்தில் சரிவை ஏற்படுத்தும் என்றும் தெரியும். ஆகவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் எனது உடலின் ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கும் உணவுகளைத்தான் எனது உள்ளுணர்வுக்கு ஏற்ப சரியாக தெரிவு செய்கின்றேனா, சரியான நேரத்திற்கு உணவை எடுக்கின்றேனா? ஆகவே இத்தகைய சுய கட்டுப்பாடு எனது எண்ணங்கள் மீதான சுய கட்டுப்பாடு மாத்திரமன்றி எனது புலன் அங்கங்கள் மீதான கட்டுப்பாடும் தேவையானதாகும். ஆகவே யோக வாழ்க்கை முறை, ஒழுக்க கட்டுப்பாடுகளை உடைய வாழ்க்கை முறை, எமது தற்போதைய கர்மாக்கள் சரியாக இருப்பதனை உறுதி செய்வதனால் நோய் நிலைமைகள் உடனடியாகவோ எதிர்காலத்திலோ உருவாகுவதை தடுக்கின்றது. ஆனால் நீண்ட கால பழைய கர்மாக்களின் விளைவாக ஏற்படும் நோய்கள் அவை எவ்வாறு எந்த நேரத்தில் செய்யப்பட்ட கர்மாவின் விளைவு என்று எனக்கு தெரியாவிட்டாலும் தற்பொழுது எந்த வகையில் உள்ளே தேக்கி வைத்துள்ள எதிர்மறையான எண்ணங்களின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே சுயத்தின் மீதும் பிறர் மீதும் கருணை கொண்டு வீணானவற்றை விட்டு விடுதல், மன்னித்து விடுதல் என்பன நிகழ்காலத்தில் நோயின் கர்மாவை முடித்து விடவும் அத்துடன் அவற்றின் பிடியில் சிக்குவதனால் ஏற்படும் பின்விளைவுகளில் இருந்தும் எம்மை பாதுகாக்கும். எனக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. உங்களில் எத்தனை நபர்களுக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உள்ளது? மறுபிறப்பில் நம்பிக்கையற்றவர்கள் அது பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம். அது பிரச்சனை அல்ல. நாம் இங்கு ஒரு எளிய விடயத்தை பார்ப்போம். நான் ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்தால் என்ன நிகழும்? எனக்கு நிச்சயமாக துன்பமே கிடைக்கும். நான் எதனை வெளியே அனுப்புகின்றேனோ அது மீண்டும் என்னை நோக்கி வரும். நான் சந்தோஷத்தை ஏனையவர்களுக்கு வழங்கினால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். துன்பத்தை கொடுத்தால் துன்பமே கிடைக்கும். இன்று எனது உடல் எனக்கு அதிக துன்பத்தை தருகின்றது என்றால் அதற்கு நான் எனது கடந்த காலத்தில் நிச்சயமாக தவறிழைத்திருப்பேன். ராஜயோகத்தின் சிறப்பியல்பு என்னவென்றால் இறந்த காலத்தில் நடைபெற்ற விகர்மங்களை இறைவனது அன்பினால் அழித்து விடுதல் ஆகும். அது ஒன்றே ஆத்மாவை தூய்மையாக்கும், சுத்தமாக்கும் வழிமுறையாகும். மக்கள் ஓய்வின் நிமித்தம், நல்ல ஆரோக்கியத்தின் நிமித்தம் தியானம் செய்கின்றார்கள். ஆனால் அவற்றை வேறு விதங்களிலும் பூர்த்தி செய்யலாம். ஆனால் பழைய பாவச்சுமைகளில் இருந்து இறைவனது அன்பு மன்னித்தல் தூய்மைப்படுத்தலின் ஊடாக எம்மை இலேசாக்கும் வழி ராஜயோக தியான முறை மாத்திரமே. ஆகவே நீண்டகால நோய்களாக, தீவிரமான நோய்களாக இருந்தாலும் கூட உங்களது நேரத்தை இறைவனுடன் தியானத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துங்கள். நாம் தற்பொழுது ஒரு தியானம் செய்வோம். உடலை தளர்வாக்குவதற்கு இரு கால்களையும் நிலத்தில் பதியுமாறு வைத்து கைகளை உங்களுடைய மடியில் தளர்வாக்குங்கள். இதுவரை கேட்ட விடயங்களை நான் மீண்டும் பார்க்கின்றேன். நான் உள்முகமாக செல்கின்றேன். நான் எனது சுயத்தை தற்பொழுது பார்க்கின்றேன். நான் ஜோதி வடிவமான ஆத்மா.
நான் இந்த உடல் அல்ல, நான் யார் என்ற இந்த உண்மையான விழிப்புணர்வுடன் நான் அமைதியாக அமர்ந்துள்ளேன். அமைதியே எனது இயல்பான குணம். இந்த அமைதியின் விழிப்புணர்வுடன் என்னால் இறைவனை உணரக்கூடியதாக உள்ளது. அவர் உண்மை, அன்பு மற்றும் அமைதியின் ஆதாரம் ஆவார். நான் அன்பின் கடலான இறைவனால் சூழப்பட்டு உள்ளேன். இறைவனது சத்தியம், அமைதி, அன்பு ஆகியவற்றின் சக்தி ஆத்மாவை குணப்படுத்துகின்றது. அது ஆத்மாவை சுத்தமாக்கி குணப்படுத்துகின்றது. அதேபோல எனது பௌதிக உடலின் தத்துவங்களும் இறைவனது அன்பு, அமைதி, சத்தியத்தின் சக்தியூடாக குணப்படுத்தப்படுகின்றது. இறைவனது தெய்வீக குணங்களின் சக்தி இந்த நகரத்தின் ஊடாக உலகம் முழுவதும் பரவி முழு உலகமும் செந்நிற ஒளியால் சூழப்பட்டுள்ளது. இதனை மனதில் நிலைநிறுத்தியவாறே நான் பௌதிக பரிமாணத்தினுள் பிரவேசிக்கின்றேன். நான் என்னுடன் இந்த அமைதி, அன்பு, சத்தியத்தின் அனுபவத்தை எப்பொழுதும் சுமந்து செல்கின்றேன். ஓம் சாந்தி.